வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக்கு வித் கோமாளி சீசன் 3 ல உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான். இதுல நாட்டு காய்கறி குழம்பு, அதாவது வெரைட்டியா நிறைய டிஃப்ரெண்ட் காய்கறி கொண்டு ஒரு சூப்பரான குழம்பு. இது முக்கியமா பாத்தீங்கன்னா பொங்கல் டைம்ல பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணுவாங்க. இந்த குழம்பை எப்படி சூப்பரா சிம்பிளா எம்மியா செய்யணும் அப்படிங்கறத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இந்த நாட்டு காய்கறி குழம்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மசாலாக்கெல்லாம் வறுத்து பவுடர் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதா இதோட ஸ்பெஷல். இப்போ நம்ம அந்த வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாம் இங்கே இருக்கு. ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அரிசி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா செவக்க வறுத்த அதுல கடைசியா 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி நான் அடுப்பு அணைச்சிடறேன். இதை நல்லா ஆற வச்சு கம்ப்ளீட்டா பவுடர் பண்ணிக்கலாம். வச்சிருக்க மசாலா பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இதை நைஸா பவுடர் பண்ணிக்கலாம். வறுத்து அரைச்ச மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. இது இந்த அளவுக்கு நைஸா இருக்கணும். இன்னைக்கு இந்த நாட்டு காய்கறி குழம்பு செய்யறதுக்கு நான் மொத்தமா 17 வகையான காய்கறிகள் எடுத்திருக்கேன். அதாவது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இதுலேருந்து கிழங்கு வகைகளா இருக்கட்டும், நீங்க பரங்கிக்காய், கத்திரிக்காய், அவரக்காய், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி மொத்தமா 17 வகையான. இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இது ஒத்தப்படை எண்ணெயில தான் இந்த வகையான கறி செய்வாங்க. 7, 9, 13 அப்படி அந்த மாதிரி செய்யலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதுவும் இங்க இருக்கு. ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கிறேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 நறுக்கின பச்சை மிளகாய், 10 பூண்டு போல், கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, 2 நறுக்கின தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருக்கும். இதில் காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் பிடிக்கறனை அரைக்க, உருளைக்கிழங்கு அரைக்க, ரசவள்ளி கிழங்கு கால்க்க, பரங்கிக்காய் அரைக்க, அவரக்காய் அரைக்க, கத்திரிக்காய் அரைக்க, சக்கரவள்ளி கிழங்கு அரைக்க, சுரக்காய் அரைக்க, மாங்காய் அரைக்க. இதில் 17 வகையான காய்கறிகள் சேர்த்துருக்கேன். இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்ச 1/2 கப் மொச்சப்பயிறு, 1/2 கப் பச்சைப்பட்டாணி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ காய்கறிகளை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. காய்கறிகள் எல்லாமே உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் 3 கப் ரைஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் வாட்டர் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகளை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நான் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், காயெல்லாம் வெந்து குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி சீடு எல்லாத்தையும் சேர்த்து நான் அடுப்பு அணைச்சிடறேன். அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான சுவையான நாட்டு காய்கறி குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான எளிமையான நாட்டு காய்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அடல்ட் அண்ட் சைனிங் அவுட் சுபத்ரா நாராயணன். டேக் கேர், பை பை. Thanks for watching. Now please like, subscribe and share the video. See you next time. Bye.